வணக்கம் நம்ம செஃப் தீனா வெல்கம் பேக் டு செஃப் தீனாஸ் கிச்சன் நம்ம சேனலுக்கு சூப்பரான இந்த பர்த்டே கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த பர்த்டே கேக் பண்ணும்போது வீட்டில் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் நான் வந்து ஸ்ட்ராபெரி கிவி டிராகன் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறில்ல ஆனால் இன்றைக்கி இந்த கேக்கை நான் பண்ணும்போது நோ முட்டை அதுக்கப்புறம் வந்து பட்டர் இல்லை அதுக்கப்புறம் ஓவன் இல்லாமல் வெறும் வீட்டில் இருக்க அடுப்புலேயே வச்சு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த விப்பிங் க்ரீம் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் குக்கிங் க்ரீம் வேறு விப்பிங் க்ரீம் வேறு விப் க்ரீம் வந்து ஒன்லி ஃபார் கேக்குக்காக யூஸ் பண்ணுற க்ரீம் தான் இதுலேயே வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து நான் டெய்ரி அதுக்கப்புறம் டெய்ரி டெய்ரினா 30% ஃபேட் உள்ள டெய்ரி க்ரீம்லாம் இருக்குது சரிங்களா அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதாவது டெய்ரி க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம் அப்படிலாம் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டிலே கேக் பண்ணலாம் நான் யூஸ் பண்ண நான் டெய்ரி க்ரீம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக வரும் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் ஒரு பவுல் மைதா 1.5 கப் சர்க்கரை 1 கப்பு வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சால்ட் பிஞ்ச் பால் 1 கப்பு தயிர் 1 கப்பு ஆயில் 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் 200 கிராம் ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கங்க இந்த பவுல் வந்து நம்மக்கிட்ட இருக்க லிக்யூட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சுகரோட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பிறகு பால் ரீஃபண்ட் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணி முடித்த பிறகு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம் வெனிலா எசன்ஸ் வந்து ஒன்று ஃப்ளேவருக்காகவும் இதுக்கு முன்னாடி போட்ட இன்க்ரீடியன்ஸோட அந்த ரா அந்த ஃப்ளேவர் வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சுகர் ஆட் பண்ணுறோம் இந்த சுகர் எப்பவுமே இந்த மாதிரி லிக்யூடான ஒரு பொருளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் அதனால் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சுகர் இதில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுறோம் பீட் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி வேடும் சரிங்களா இதுக்கு பிறகு வந்து இன்னொரு பவுல் வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதாவை ஆட் பண்ணுறோம் எதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் சால்ட் இதெல்லாம் ப்ராப்பராக மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கேக் ஓப்பன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சாஃப்டாக நல்லா வரும் இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி இந்த பதிவை கொடுக்குறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்யூட் இன்க்ரீடியன்ஸோட இப்போது இந்த மைதாவை ஆட் பண்ணுறோம் மைதாவை ஆட் பண்ணி முடித்த பிறகு ஜஸ்ட் லைட்டாக நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் அதே டைமில் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டில் விஸ்க் இருந்தால் விஸ்க் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி தான் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கரெக்டாக ப்ராப்பராக இந்த அளவுக்கு டெக்ஸ்டர் கரெக்டாக வந்துருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் ஏன் கேட்டால் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க லிக்யூட் இன்க்ரீடியன்ஸ்லேயே என்ன டெக்ஸ்டர் வருமோ அந்த டெக்ஸ்டர் தான் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க கண்டிப்பாக லம்ஸ் இருக்கக்கூடாது இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கேக் மோல்டு இந்த கேக் மோல்டில் கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக மைதா ஃப்ளோரை டஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பிறகு பட்டர் ஷுகரை ரவுண்டாக கட் பண்ணி கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக இந்த பட்டர் ஷுகர் போட்டிங்கன்னா நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக ஒட்டாமல் அந்த மோல்டில் கரெக்டாக தனியாக வரும் அதனால தான் நம்ம வந்து பட்டர் ஷுகர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேட்டரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக கேக் குக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சின்ன ஒரு மோல்டோ இந்த மாதிரி கம்பி வச்சுருக்கேன் எதுக்காகனா நாங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் கேக்கை கீழே ப்ளேஸ் பண்ணால் அடி பிடிக்கும் அதனால தான் ஒரு சின்ன நடுவில் ஒரு சின்ன கப்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேக் மோல்டோட நீங்கள் அப்படி வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த கேக் குக் பண்ணி எடுக்கிறதுக்கு 40-55 நிமிஷம் ஆகும் மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துணும் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க இந்த விப்பிங் க்ரீம் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துலாம் இப்போது இந்த க்ரீம் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு வந்து நல்லா எலக்ட்ரானிக் பிளெண்டரை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக வரும் நிறைய பேர் வந்து என்கிட்ட எலக்ட்ரானிக் பிளெண்டரில் விஸ்கில் பீட் பண்ணலாமா கேட்குறாங்க விஸ்கில் பீட் பண்ணலாம் ஆனால் அந்தளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக வராது அதனால தான் எலக்ட்ரானிக் பிளெண்டர் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போது ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பிறகு இந்த கேக் பார்த்திங்களா கரெக்டாக குக் பண்ணி சில் பண்ணி டீமோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேக் வந்து இப்போ வந்து நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது இந்த டைமில் மேலே இருக்க லேயரை ஜஸ்ட் லைட்டாக ஷேவ் பண்ணி எடுத்துருங்க அதாவது கட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கேக் வந்து 3 லேயராக கட் பண்ண போகிறோம் அந்த 3 லேயராக கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் எடுத்த உடனே கேக் வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணக்கூடாது இப்போது நம்ம சைடு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் எந்த அளவுக்கு கரெக்டாக சைஸில் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் லைட்டாக கட் பண்ணுங்கள் ஒரு 10% அதுக்கு பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு நடுப்பகுதி வச்சு ஜஸ்ட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்
கட் பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த மாதிரி மூணு லேயரை கட் பண்ணி எடுத்துடுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேக்கில் வந்து சுகர் சிரப், சுகர் சிரப் ரெடி பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்ட் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சுகர் போடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சுகர் சிரப்பை எடுத்து தான் வந்து இந்த கேக் மேலே வந்து அப்ளை பண்ணுறோம். எதுக்காக அப்ளை பண்ணால் அந்த கேக் வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அந்த இனிப்புத்தன்மையும் தெரியணும், அதனால தான் வந்து அந்த சுகர் சிரப்பை இது மாதிரி அப்ளை பண்ணுறோம். இதுக்கு பிறகு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறோம். லைட்டாக தேவை நடக்கும் மட்டும் போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம். இதுக்கு பிறகு நல்லா கட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் ஃப்ரூட்ஸ், இந்த மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மிக்ஸ் ஃப்ரூட்ஸை ஜஸ்ட் லைட்டாக மேலே போடுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக க்ரீம் போட்டு அது ஈவனாக ஆக்கி முடித்த பிறகு அதே மாதிரி இன்னொரு பிரெட் ஸ்லைஸை மேலே தூக்கி வைக்கிறோம். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த மூணு லேயரை நம்ம பண்ணுறோம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே ஸ்டெப்பில் தான் நீங்கள் பண்ணணும். எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும். நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் இந்த பேலட் நைஃப் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அதே டைமில் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்தனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கேக் பண்ணலாம், கண்டிப்பாக 100% ப்ராப்பரான ஷேப்பில் வரும். இப்போ பாருங்கள், மூணாவது லேயர் டாப் லேயர் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதி வந்து திருப்பி போட்டிருப்பேன். எதுக்காகனா ஈவன் சைஸாக வர்றதுக்காக மட்டும் தான் அப்படி போட்டிருப்போம். இதுக்கு பிறகு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நல்லா கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கேக் வந்து ப்ராப்பரான ஷேப்பில் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து சைடு மேலே எல்லா பகுதியும் அப்ளை பண்ணி முடித்த பிறகு வந்து நீங்கள் கரெக்டாக ஷேப் எடுத்துணும். அதே டைமில் இந்த விப்பிங் க்ரீம் ஒரு வாட்டி அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து கப்போ இல்லை ஒரு வாட்டர் ஜக்கில் வந்து நீங்கள் லைட்டாக வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுங்க. அந்த வார்ம் வாட்டரில் அந்த நைஃபை டிப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேக் ப்ராப்பராக ஷேப் வரும். இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல எதனா ஒரு லைன் போனோம்னு நினச்சுன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் பண்ணலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க அந்த மேல் பகுதி க்ரீம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிறோம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சு அந்த பேலட் நைஃபை ஒரு ஒரு வாட்டியும் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் உங்களுக்கு அந்த ஷேப் ஈவனாக ப்ராப்பராக வரும். அதுக்கு பிறகு பட்டர் ஷீட் பேப்பரை ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் எப்படி வந்து இந்த கோன் மடிப்பீங்களோ அந்த மாதிரி கோன் மடிச்சுட்டு அந்த க்ரீம் இதில் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பைப்பிங் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தின் ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிள், அதுக்கப்புறம் கிவி, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் அழகாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கலர் பால்ஸ் இதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே கார்னிஷ் பண்ணி நீங்கள் கேக் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் கேக் ரெடி. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் கேக், பர்த்டே கேக் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். ஒரு அல்டிமேட்டான ஸ்டைல் வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணுறோம். எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.